வணக்கம். என்னுடைய பெயர் பலமுறை இங்கே உச்சரிக்கப்பட்டது. நான் எழுதிய ஒரு வசனத்தை அதை பேசியவரை நினைத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வேத நாம் போட்டதும் பாரு, அந்த ஒரு விதைகளில் ஒன்றுதான் நான். சின்ன வயசுல என்னன்னு தெரியாம தம்பி கூட சொன்னாரு, பிள்ளைகிட்ட அந்த இவர் வந்து மடியில் தூக்கி வச்சு பாடினாருன்னு. அப்பெல்லாம் என்னன்னு தெரியாது, அவ்வளோ எவ்வளோ பெரிய நடிகர்னு கூட தெரியாது. எம்ஜிஆர்னு ஒரு மாமா, சிவாஜின்னு ஒரு மாமா, எப்போ வேணா போய் போய் விளையாடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற சின்ன பையன், 3.5 வயசு 4 வயசு. ஒரு 7-8 வயசாகி அதுக்கப்புறம் சினிமா சான்ஸ்லாம் இல்லாமல் கியூவில் நிற்கும் போது தான் எவ்வளோ பெரிய ஆட்கள்கிட்ட நம்ம பழகிருக்கணும் அப்படிங்கிறது தெரிய வந்தது. திருப்பியும் அவங்கள சந்திக்க வாய்ப்பெல்லாம் கிடைக்குமான்னு போகுரோட்டில் போகும்போதெல்லாம் அந்த வீட்டு வெளியே இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பல ரசிகர்களை நான் வருவேன். அந்த வீட்டுக்குள்ளே எனக்கு அனுமதியும் அன்பும் கிடைக்கும்னு நினச்சி கூட பார்க்கல நான். இப்போ என்னை பற்றி சொல்கிற மாதிரி அவரை பற்றி சொல்வதற்கு என்னை போன்ற பல நடிகர்கள் இருக்கிறார்கள். அந்த வீட்டின் மூத்த மகனாக இங்கே நான் வந்திருக்கிறேன். அந்த பெருமையை நான் ஆசைப்பட்டது நடக்கும் என்பார்கள். என் வாழ்க்கையில் ரொம்ப ஆசைப்பட்டது அதுதான். அதில் இன்னொரு விஷயம் அங்கே நான் கற்றுக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன். அது அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். இல்லை, சிவாஜி ரசிகர்களே கொஞ்சம் அப்படிதான் நடப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே அவர் இருக்கிற மாதிரி இருக்கும். ரசிகனுக்கே இப்படி இருந்தால் பையன் எப்படி இருக்கணும்னு எடுத்து பார்த்தோம்னா வியப்பாக இருக்கும். பிரபு தம்பி அந்த நடிகர் தலத்தோட மகனாக இப்படி பம்மி பணிவாக இருக்காருன்னு தோணும். எல்லார்கிட்டையும் பழகுவதும் சரி, பிரபுகிட்ட நம்ம சில விஷயங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம்னு எனக்கு அறிவுரையாக எடுக்கும்போது அதையும் மீறி தம்பி விக்ரம் பிரபுக்கு இப்போ நான் என் ஸ்ருதிக்கெல்லாம் உங்களை காட்டி அறிவுரை சொல்லணும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்காங்க. அப்படி 3 தலைமுறை நடிகர்களை இங்கே உருவாக்கி இருக்கிறது எங்கள் குடும்பம். இதில் இளைஞர்கள் இத்தனை ஆர்வத்துடன் இணைந்து வேலை செய்வதற்கு அவரும் ஒரு ஊக்கியாக இருந்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். அது அவங்க அப்பாங்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதாக இருக்கும். தாத்தாக்கள் கூட அப்படித்தான். தேவர் மகனில் நான் வந்து அவருக்கு தயாரிப்பாளராகவோ வசனம் எழுத போடுறதாகவோ நினைக்கல. மகேந்திரன் சாருக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. கிடைச்சிருச்சு, ஒரே பதட்டம். அவருக்கு எப்படி போய் டைலாக் சத்துக்கு சொல்லி கொடுக்குறது, டைலாக்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டதே அவர்கிட்ட இருந்தானே. ஆனால் அதை விட ஒபீடியன்ட்டான ஒரு ஆக்டரை நான் பார்த்தது கிடையாது. நிஜமாக சொல்கிறேன், பார்க்கத்தான் பெரிய மியூசியம் அதுமா சிங்கம் மாதிரி இருப்பார். தூக்கி மடியில் வச்சுக்கிற பூனைக்குட்டியாக மாறிடுவார். டைலாக் நல்லா இருந்தது என்ன எப்படி பேசணும் சொல்லு, நீ வா இங்கே நெல் அப்படிம்பாரு. சின்ன பையன்கிட்ட கேட்டுக்குவார். அந்த ஒரு ஊக்கம் தேவர் மகன் படத்து பூரா வியாபித்தது. அதை நீங்கள் செய்யணும். அங்கிருந்து நான் கற்றுக்கிட்டேன். என்னுடைய டெக்னீஷியன்ஸை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்கிறது. இங்கே மகேந்திரன் சொன்னார், கொஞ்சம் அதிக பிரசங்கம் அப்படி, அதாவது நான் இருந்திருக்க மாட்டேங்கிறாரு. மகேந்திரன் மாதிரி ஒரு திறமையை கிணத்துல தூக்கி போட்டு 3 நாளும் பொத்துக்கிட்டு வெளியே வந்துடுவாங்க. அவர் நன்றி, அவருக்கு உணர்ச்சி வசப்பட்டவர், அதனால் அப்படி சொல்கிறாரே தவிர, அதனால தான் நாங்கள் எங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் ஜிஎன் ரங்கராஜனுக்கு வந்து கதை நல்லா இல்லைன்னா சொல்ல போகிறாரா கூப்பிட்டு வச்சு. அவரும் அவங்க கூட சேர்ந்து கவலைப்படாத தம்பி இன்னொரு வாட்டி நல்லா யோசிச்சு நல்ல கதை எழுதுங்கன்னு தானே சொல்லியிருக்கணும்.
நல்லா இருக்க கண்டுதானே அப்படி சொல்லியிருக்காரு. இது எல்லாமே நாங்கள்லாம் ஒரு கூட்டமாக ஒர்க் பண்ணோம். இன்னும் நிறைய கதைகள் இருக்கிறது. மகேந்திரன் எனக்காக டப்பிங் கூட எழுதியிருக்காரு, மலையாளத்தில் இருந்து தமிழாக்கம் பண்ண போகிறேன், நீங்கள் தான் எழுதணும்னு அவர் வம்பு பிடிச்சி அவர் வந்து டப்பிங் எழுதுறது மாதிரி கொடுமை கிடையவே கிடையாது. அதுவும் நல்ல யோசித்து எழுதுகிற எழுத்தாளருக்கு சங்கிலியால் கட்டி காலையும் கையையும் கட்டிட்டு எங்கேயோ பல்டி அடின்னு சொல்கிற மாதிரி எழுது. அதையும் செஞ்சார் எனக்காக, பிரமாதமாக செஞ்சார். அது பருவமழைன்னு ஒரு படம் மதனோத்சவமாக மலையாளத்தில் வந்தது. அந்த மாதிரி இந்த குடும்பத்திற்கு நான் ஏதோ வந்ததை பெருமையாக நன்றி சொன்னார்கள். அதை என்னை அந்நியப்படுத்துவதாக நினைக்கிறேன். என்னை கூப்பிடாமல் விட்டுறாதீங்க. முடியலன்னா நான் வர முடியலன்னு சொல்லி அட்லீஸ்ட் கைப்பிலையாவது வந்து பேசுவேன் நான். இது என் விழா. இதில் வந்து இது என் பிள்ளைக்கு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு நல்ல களம் அமைத்து பார்த்த பேரை பார்த்ததுமே நினச்சிட்டேன், வாகா ஒரு ப்ரொடியூசர், வாகா ஒரு மியூசிக் டைரக்டர், வாகா ஒரு நல்ல டைரக்டர் வாச்சா படம் வெற்றி தானே அடையும். நல்ல எல்லாம் வாகா அமைந்திருக்கிறது உங்களுக்கு விக்ரம் பிரபு. பெரிய ஒரு வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. அடுத்த படத்தை டைட்டில்லாம் சொல்கிறாங்க, எனக்கு பொறாமையாக இருக்குது. அடடா நமக்கு தோணலையான்னு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். இதில் பல விஷயங்கள் எனக்கு பிடித்திருந்தது. இசையை பற்றி பேச கடமைப்பட்டிருக்கிறேன். மூன்றாவது தலைமுறையாக ஒரு வரி முதற்கொண்டு பாடலாக மாறியிருக்கிறது சொல்லத்தான் நினைக்கிறேன் என்பது. அது எனக்கு நாங்கள் நடித்த சொல்லத்தான் நினைக்கிறேன். 40 வருடங்களுக்கு முன்னால் நடித்த சொல்லத்தான் நினைக்கிறேன்னு ஞாபகப்படுத்தியது. இருந்தாலும் இதுவும் மிகவும் அழகாக இருந்தது. அது மாதிரி இல்லைன்னு சொல்லாமல் இது ஒரு தனி மாதிரியாக நன்றாகவே இருந்தது. மிகவும் சிறப்பாக உயிர் நடைபோட்டு முன்னேறி கொண்டு வரும் இமாமுக்கு என் வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் எல்லாம் சேர்ந்து செய்யணும். 5 படங்கிறத பெருமையாக சொல்லாதீங்க. ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளோ இருக்குங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். கர்வத்தில் சொல்ல தயவு செய்து. இளையராஜாவும் நானும் கிட்டத்தட்ட 100 படம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்த படம் பண்ண போகிறோம். இப்படி உங்கள் பயணமும் தொடர வேண்டும் என்பது ஆசை. வயது இருக்கிறது, திறமை இருக்கிறது, நீங்கள் அப்படி முன்னேற வேண்டும். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் தெரிகிறது. அது நான் ரொம்ப வாழ்த்தக்கூடாது, இது என் படமும் கூட. அதனால் மற்றவர்கள் வாழ்த்த வேண்டும் என்று சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.